எப்பவுமே வந்து ஸ்டே பாசிட்டிவ், என்ன நடந்தாலும் சரி ஆல் இஸ் வெல், கண்டிப்பா நம்மளால முடியும் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. இன்னொன்று என்னன்னா, இந்த நெகட்டிவிட்டின்னு ஒரு நாலு பேர் கூட சுத்துவாங்க, மாப்பிள்ள கண்டிப்பா இது முடியாதரா, எப்படியும் ஃபெயில் ஆயிடுவோம், வேகன்சி வேற கம்மி, கட் ஆஃப் கூட சத்தியமா முடியாதரா அப்படின்ற ஒரு நாலு பேர் சுத்துவாங்க. அவன் பேச கேட்காதீங்க. கூட மட்டும் இல்லை, நம்மளை மென்டலாகவும் நெகட்டிவ் பேசுகிற மாதிரி இன்னும் நிறைய பேர் சுற்றுவானுங்க. அவங்க சொல்கிற எவன் பேசையும் கேட்காதீங்க, ஏன்னா அவங்களால வந்து அது முடியலை, நம்மளால் முடியும்னு நடத்தி காட்டணும். சரியா, போன வருஷம் அதாவது 2019 இதே மாதிரி நானும் கீழே உட்காந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தர் எஸ்பிஐ கிளர்க்கு கிளியர் பண்ணார், அவர் இந்த மாதிரி பேசுகிறத நான் உட்காந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். சரியா, ஸோ அப்போ வந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆசை இருந்தது, அடுத்த வருஷம் கண்டிப்பாக அது வந்து ரெசல்யூஷன்லாம் கிடையாது, ஏன்னா ரெசல்யூஷன் கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ண போகிறது கிடையாது, ஏன்னா இது வந்து வருஷ வருஷம் பேசுகிறது தான், வருஷ வருஷம் வந்து என்ன ஏதாவது ஒரு ரெசல்யூஷன் எடுத்து வந்து இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுவோம், ஆனால் எவனும் ஃபாலோ பண்ண மாட்டோம். அது வந்து ஒரு சின்ன ஆசை, கண்டிப்பாக வந்து ஒரு அடுத்த வருஷம் வந்து நம்மளும் வந்து மேலே ஏறி வந்து எப்படியாவது பேசிடணும் அப்படின்னு நினச்சேன், பேசியாச்சு, அது சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு.